உக்ரைனின் முக்கிய நகரை கைப்பற்றிவிட்டோம். ரஷ்யா பகீர். அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு சலுகைகள். சீனா அறிவிப்பு. இடிந்து விழுந்த அடுக்குமாடி ஹோட்டல். இங்கிலாந்து தம்பதிக்கு ₹26,000 crore இழப்பீடு வழங்க கூகுள் நிறுவனத்துக்கு உத்தரவு. iPhone 16 மாடல் கையடக்க தொலைபேசிகளுக்கு தடை. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் கடந்த சில வாரங்களாக ராணுவ முற்றுகையை ரஷ்யா தீவிரப்படுத்தி வருகிறது. இதன்படி ரஷ்ய படைகள் செலிடவ் நகரை நோக்கி முன்னேறி வருகின்றனர். டொனட்ஸ்க் பகுதிக்கு உட்பட்ட போக்ரோவ்ஸ்க் நகரிலிருந்து தென்கிழக்கில் செலிடவ் நகரம் அமைந்துள்ளது. உக்ரைன் நாட்டின் பாதுகாப்புக்கான முக்கிய மையப்புள்ளியாகவும் போக்ரோவ்ஸ்க் நகரை நோக்கி ரஷ்ய படைகள் முன்னேறி விடாமல் தடுக்க உதவிடும் வகையிலும் இந்நகரம் அமைந்துள்ளது. எனினும் ரஷ்யாவின் இந்த வெற்றியை பற்றி உக்ரைன் அதிகாரிகள் உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் உக்ரைனுக்கான தேசிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளரான விடாலி மிலாவிடோவ் கூறும்போது, ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக பல்வேறு திசைகளில் இருந்தும் செலிடவ் நகரை நோக்கி தாக்குதல் நடந்து வருகின்றன என்று கூறியுள்ளார். இதற்கேற்ப செலிடவ் நகரில் ரஷ்ய கொடியை ஏந்தி பிடித்தபடி ரஷ்ய படைகள் தோன்றும் வீடியோ ஒன்றை அந்நாட்டு அரசு ஊடகம் நேற்று வெளியிட்டுள்ளது. உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் மீது நேற்றிரவு வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து நடத்தியது. இதில் கார்கிவ், கிரிவி டி மற்றும் கீவ் உள்ளிட்ட நகரங்களை சேர்ந்த 9 பேர் பலியாகினார்கள். 46க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உள்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த பயணத்தின் போது விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் எகிப்தை சேர்ந்த 13 பேர் சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்குள் செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதற்காக படகில் தரைக்கடல் வழியாக நேற்று ஆபத்தான பயணம் மேற்கொண்டனர். லிபியா அருகே 60 கிலோமீட்டர் தூரத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படகில் பயணித்த 12 அகதிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த லிபியா கடற்படையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு நபரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். உயிரிழந்த 12 அகதிகளின் உடல்களை மீட்டனர். இது தொடர்பாக லிபியா அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அர்ஜென்டினா நாட்டின் பியூனோஸ் அயர்ஸ் பகுதியிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் வில்லா கெசல் என்ற இடத்தில் துப்ரோவ்னிக் ஹோட்டல் ஒன்று இருந்தது. 10 அடுக்குமாடிகளை கொண்ட இந்த ஹோட்டல் நேற்று திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் பக்கத்தில் உள்ள கட்டடங்களும் பாதிக்கப்பட்டன. இதில் பக்கத்து கட்டடத்தில் இருந்த 80 வயது முதியவர் ஒருவர் பலியானார். அவருடைய மனைவி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். எனினும் இந்த சம்பவத்தின் போது அவர்களின் மகன் உடனிருந்தது பற்றிய தெளிவான தகவல் எதுவும் தெரியவில்லை என பியூனோஸ் அயர்ஸ் மாகாணத்தின் பாதுகாப்பு மந்திரி ஜேவியர் அலோன்சோ கூறுகிறார். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள், துணை மருத்துவர்கள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட அவசர கால குழுவினர் ஹோட்டலின் இடிபாடுகளில் யாரேனும் இருக்கின்றார்களா என தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஹோட்டல் இடிந்து விழுந்த சம்பவத்தில் 9 பேரை காணவில்லை. அவர்களில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்களும் அடங்குவர். அர்ஜென்டினாவின் பாதுகாப்பு மந்திரி பேட்ரிசியா புல்ரிச் வெளியே செய்தியில், பொறியியலாளர்கள் மற்றும் ஒரு மோப்ப நாய் குழு உள்ளிட்ட மத்திய போலீசின் சிறப்பு குழுவினர் சம்பவ பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர தளபாடங்கள் மற்றும் செயல்பாட்டு ஆதரவுக்கான மற்றொரு குழுவும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இந்தியாவும் 2வது இடத்தில் சீனாவும் உள்ளன. முதலிடத்தில் இருந்து வந்த சீனாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த கடுமையான கட்டுப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. ஒரு குழந்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த கட்டுப்பாட்டின் விளைவாக மக்கள் தொகை வேகமாக சரிந்தது. இதனால் கடந்த 2016 அந்த கொள்கையை சீனா ரத்து செய்தது. ஆனாலும் அங்கு குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் குழந்தை
தலைப்பிறப்பு சரிவை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை அதிகரிக்க சீனா பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை சீன மந்திரி சபை வெளியிட்டுள்ளது. அதிக குழந்தைகளை தம்பதிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு 13 சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குழந்தை பேறு மானியம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டு வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவை தொடர்பான சலுகைகள், வருமான வரி சலுகைகள் இடம்பெற்றுள்ளன. கூகுளின் ஷாப்பிங் ஒப்பீட்டு சேவை தொடர்பான சந்தை ஆதிக்க முறைகேடு பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கு ஒன்று ஐரோப்பிய ஆணையத்தில் நடந்தது. இந்த வழக்கை விலை ஒப்பீட்டு இணையதளமான பவுண்டேமின் நிறுவனர்கள் ஷிவான் மற்றும் அவரது கணவர் ஆடம் ராப் ஆகியோர் தொடுத்திருந்தனர். இங்கிலாந்தை சேர்ந்த ஷிவான் ஆடம் ராப் தம்பதியினர் பவுண்டேம் என்ற விலை ஒப்பீட்டு இணையதளத்தை 2006 தொடங்கினர். கூகுள் தேடல் அபராதத்தால் தங்கள் தளம் நியாயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்ட என குற்றம் சாட்டிய அவர்கள் இந்த விலை ஒப்பீடு மற்றும் ஒப்பீடு ஷாப்பிங் போன்ற தொடர்புடைய கேள்விகளுக்கான தேடல் முடிவுகளில் அவர்களின் தளத்தை கீழே தள்ளிவிட்டதாக கூறினர். 2 கூகுளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தளத்தின் மீதான கட்டுப்பாடு ஒருபோதும் நீக்கப்படவில்லை. இந்த செயலற்ற தன்மை பவுண்டேம் நிறுவனத்துக்கு கடும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் மற்ற தேடு பொறிகள் அதை வழக்கமாக தரவரிசைப்படுத்தியது. இந்த சிக்கல்களால் பவுண்டேமை மூடி அந்த தம்பதியினர் கூகுளுக்கு எதிராக நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்தனர். கடந்த 2010 ஐரோப்பிய ஆணையத்தை அவர்கள் அணுகினர். பவுண்டேம் போன்ற போட்டியாளர்களை விட கூகுள் தனது சொந்த ஷாப்பிங் சேவையை நியாயமற்ற முறையில் விளம்பரப்படுத்தியதாக ஒரு விரிவான நம்பிக்கையற்ற விசாரணையில் கண்டறியப்பட்டது. கூகுள் நிறுவனம் தனது சந்தை ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தியதாக ஆணையம் தீர்ப்பளித்ததுடன் 2.4 பில்லியன் பவுண்டுகள் இழப்பீடு விதித்து 2017 உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கூகுள் நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. கடந்த 7 நடந்த சட்ட போராட்டத்தின் முடிவில் 2024 கூகுள் மேல்முறையீட்டை ஐரோப்பிய நீதிமன்றம் நிராகரித்ததுடன் அபராதத்தையும் உறுதி செய்தது. அதன்படி கூகுள் நிறுவனம் இங்கிலாந்து தம்பதிக்கு 26,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. iPhone 16 மாடல் கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்ய இந்தோனேஷிய அரசாங்கம் தடை விதித்துள்ளது. மேலும் அதனை பயன்படுத்துவதும் சட்டவிரோதமானது என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்நாட்டின் முதலீட்டு கொள்கையை ஆப்பிள் நிறுவனம் ஏற்காததால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அந்நாட்டு மக்கள் வெளிநாடுகளிலிருந்து iPhone 16 கொள்வனவு செய்து பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் கரத சஸ்மிதா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.